அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே ஜோதிட மாணவர்களே அன்பு வணக்கம் இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி வண்டி வாகனம் வாங்கும் பொழுது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த எண்கள் கடைசியாக வரக்கூடிய நான்கு இலக்க எண்கள் அந்த நான்கு இலக்க எண்கள் அவருடைய பிறந்த தேதி அடிப்படையில் சாதகமாக இருக்க வேண்டும் எனவே அந்த வண்டி வாங்கின பிறகு அவருக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை தரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேதி சொல்கிற பாருங்கள் பத்து பனிரெண்டு இரண்டாயிரம் ஒருத்தர் பிறந்தர்களாருன்னா அந்த எண்களை எல்லாம் கூட்டும் பொழுது பிறந்த தேதி மாதம் வருஷத்தை கூட்டும் பொழுது கூட்டி எண் ஆறு வரும் அப்போ அவர் அந்த ஆறு சார்ந்த எண்களை வண்டி வாகனத்தில் வரணும் அந்த நாலு நம்பரில் இந்த ஆறுன்ற நம்பர் வரணும் அதேமாதிரி கூட்டி நாள் அந்த இரண்டு இலக்கம் வரும் இல்லையா அதுலேயும் ஆறு வரணும் அதையும் கூட்டினால் ஆறு வருவது சிறப்பு சில பேருக்கு வந்து ஒரு சில எண்கள் அங்கே வராது இப்போ கூடுமானம் வரைக்கும் ஜாதக ரீதியாகவும் சில எண்கள் அவருக்கு சாதகமாக வரும் யோகி அவயோகின்னு சொல்லும் இல்லையா அந்த யோகியுடைய எண்கள் கரணநாதன் அவருடைய எண்கள் ஆத்ம காரகன் சொல்லக்கூடிய அந்த அதிபதியுடைய கிரகத்திற்குரியக்கூடிய எண்கள் சொல்கிறேன் இந்த அடிப்படையில் பொழுது நிச்சயமாக ஒரு வண்டி வாகனம் புதுசாக வாங்கும் பொழுது இதை நிச்சயமாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும் தொலைபேசி எண் வாங்கும் பொழுது கூட இதை ஃபாலோ பண்ணணும் தொலைபேசி எண்கள் அந்த பத்து இலக்க எண்களை கூட்டும் பொழுது கூட அவர் பிறந்த தேதி அடிப்படையில் இப்போ இப்போ கூட்டியன் ஆறில் பிறந்தவருக்கு அந்த ஆறாம் எண் அடிப்படையில் வரக்கூடிய வண்டி வாகன எண் வரணும் கூட்டினா அந்த ஆறுங்கிறது வரணும் இப்போ ஏழாம் தேதி இதே பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரம்னா ஏழு வரும் கூட்டினால் ஏழுங்கிறது வரலாமா ஆனால் ஏழுங்கிறது யாருடைய கேது குறிக்கும் எண் எனவே அதை வந்து தவிர்க்கிறோம் அப்போ ஏழுக்கு அந்த சாதகமான சில எண்களை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த ஆறாம் எண் அவர் ஜாதக ரீதியாக அனுகூலம் தரக்கூடிய கிரகத்திற்குரிய எண்களாக தாராளமாக வரலாம் கேதுவுக்கு நட்பு கிரகம் வரணும்னு கிடையாது ஜாதக ரீதியாக ஒரு ஒரு கிரகம் அல்லது இரண்டு கிரகம் அதிகமான நற்பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் லக்ன சுபர்ன்னு நாங்கள் சொல்வோம் யோகின்னு சொல்வோம் கர்ணநாதன் சொல்வோம் அந்த அடிப்படையில் எடுக்கும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எனவே வண்டி வாகனம் வாங்கும் பொழுது புதுசாக வாங்குகிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் எனவே புதிதாக வண்டி வாகனம் வாங்குபவர்கள் என்னுடைய இதே தொலைபேசி எண்கள் கூட தாராளமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்று நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் அவர்களே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் அவங்க சில எண்களை ஒதுக்கி தருவாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து குறிப்பிட்ட நம்பர்களுக்கு வரைக்கும் ஒதுக்கி தருவாங்க அதில் உங்களுக்கு பிரியப்பட்ட எண்களை அவர்களிடமே நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு வழிவகை செய்து தருகிறேன் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவே வண்டி வாகனம் எண்ணில் மிகுந்த கவனம் நீங்கள் டூ ஆகட்டும் கனரக வாகனமாகட்டும் ஒரு கார் வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு பேருந்து எது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த நான்கு இலக்க எண்கள் கடைசியில் வரக்கூடிய நான்கு இலக்க எண்கள் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இப்போ பத்து பன்னிரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு இந்த மாதிரி இலக்கம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் பதினாறு பன்னெண்டு இந்த மாதிரி விளக்கங்கள் இருபது பன்னிரெண்டு டபுள் ஃபோர் டபுள் எயிட் இந்த மாதிரி சில ஃபேன்ஸ் நம்ம சில விஷயங்கள்லாம் வரும் அது கூட பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் நம்பராக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான எண்ணாக அதிர்ஷ்டம் என்னாக தான் இருக்கணும் உங்கள் பிறந்த தேதி அடிப்படையில் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிற வாழ்த்துக்கள்